ஃப்ரெண்ட்ஸ், முதல்வர் மறிச்ச ஒரு சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எல்லாரும் அறிஞ்ச ஒரு உண்மைதான், நேற்று 6:10 நம் சூரியன் போல் நாம் கலைஞர் மறைந்து போனார். அது நம் எல்லாத்துக்கும் ஒரு சோகத்தில் ஆழ்த்தியது. பேரிழப்பு, தமிழ்நாட்டிற்கே பேரிழப்பு. இப்படிப்பட்ட ஒரு கண்ணாடி முகம், ஒரு மஞ்சள் துண்டு கொண்ட ஒரு அமைச்சரை நீ பார்க்க முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஒரு நல்ல ஆட்சியை ஆண்டு இயற்கை ஏறியுள்ளார். ஆனால் அவர் மறித்தது தொண்டர்கள் மக்கள் அனைவருக்கும் ஒரு பேரிழப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் அவர் ஆட்சியில் வாழும் காலத்தில் நம் தாய்மொழி தமிழுக்காக போராடியும் உள்ளார். செம்மொழியாக, நம் தமிழ் மொழியை செம்மொழியாக மாற்றியுள்ளவரும் அவர்தான். இனி இத்தமிழ் எப்படி மாறப்போகிறதோ தெரியவில்லை. ஏன்னா நம்ம தமிழை செம்மொழியாக்குனதே கலைஞர் தான். அவரே போயிட்டாரு, தமிழுக்கு என்ன கதிங்க. ஆனால் ஒண்ணுங்க, கலைஞர் வந்து வாழ்ற காலத்துல ஒரு ஆசையா ஒண்ணு கேட்டாரு. நான் மறிச்ச பிறகு என்னை வந்து மெரினா கடற்கரை பக்கத்துல அடக்கம் பண்ணணும் அப்படிங்கறத கேட்டிருந்தாரு. அதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து மறுத்துச்சுங்க. அதுக்காக தொண்டர்கள் அனைவரும் போராடினாங்க. எங்க தலைவருக்கு கொடுத்துதான் ஆகணும்னு போராடினாங்க அந்த இடத்துக்காக. ஸ்டாலின் அதற்காக கதறி அழுது கொண்டு அதற்கான வேலையை செய்தார். ஆனால் தமிழ்நாடு அரசு அங்கீகாரமாய் இடம் ஒதுக்க முடியாது என்று சொன்னது. ஆனால் இன்று மக்களின் போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு நம் தமிழ்நாடு அரசு கலைஞரின் ஆசையை நிறைவேற்றும் விதமாக மெரினாவில் இடம் ஒதுக்கீடு செய்து கொடுத்தனர். இன்று மாலை 4 கலைஞரின் இறுதி ஊர்வலம் நடைபெற உள்ளதுங்க. அனைவருக்கும் வந்து வருத்தமான ஒரு விஷயம் அது. நம்மோடு வாழ்ந்து மறித்து போனால் நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குங்க. நம் கலைஞர் பாடுபட்டது போலயே தமிழ்மொழி செம்மொழியாக மாற பாடுபட்டது போலயே நாமும் பாடுபடுவோம். தமிழ்நாட்டை ஒரு நல்ல வழி நடத்துவோம். முடிந்தவரை கலைஞரின் இறுதி ஊர்வலத்தில் பங்கு பெறுவோம்.